ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவாஜ் லைஃப் கேர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஸோ ஃபைனலாக வந்து நான் என்னுடைய மேக்கப் கலெக்ஷன்ஸாக தான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். வீடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐ மேக்கப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ மேக்கப் ஸோ எல்லாமே கொஞ்சம் செட் ஆஃப் சேர்த்து வந்து நான் அடிக்க வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஐ மேக்கப், ப்ரைமர், ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி வந்து அதாவது பேராக நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப்பில் ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸோடைய கிளிட்டர் இருக்குது. இது வந்து நான் நார்மலாக ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது பக்கத்தில் வந்து ஸ்டேகோக்கியோட காம்பேக்ட் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து இந்த ஆர்பன் டிகேயோடைய ப்ரெஷர்ஸ். ஸோ ஃப்ளாட் ப்ரெஷர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக ஆஸ் அ பிகினராக நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு ஃப்ளாட் ப்ரெஷ்னா அது இந்த ஆர்பன் டிகே தான். ஸோ இதில் எல்லாமே குட்டி குட்டி ஃப்ளாட் ப்ரெஷர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூலி இருக்கும், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐப்ரோ ட்ரா பண்ண. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரெஷ் இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃப்ளாட் ப்ரெஷஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா எனக்கு ஐப்ரோலாம் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏடிஎஸ் கிளிட்டர் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நிறையா காஸ்ட்லியாக கிளிட்டர் வாங்க முடியாதுன்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அந்த ஐலுக்கெலாம் வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐஷோட பேலட்னா இந்த ஹில்லாரியரோடைய ஐஷோட பேலட் தான். ஸோ என்கிட்ட வந்து மோஸ்ட் ஆஃப் நியூட்ரல் பேலட்ஸாக இருக்குது. கலர்ஃபுல்னால் ஹிலாரி ரோடோட இந்த பேலட் மட்டும்தான் என்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஃபுல் பேலட். ஸோ இந்த கலர்ஃபுல் பேலட் வந்து ரியலாக நல்லாயிருக்கு. ஒரு சில மேட் ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்காது, பட் மோரோவர் ஒரு சூப்பரான பேலட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து அதிலே இருக்கக்கூடிய நியூட்ரல் பேலட். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ஒய்பேயோடைய ஐஷேடோ பேலட், அதுக்கப்புறம் ஸ்டேக் ஒர்க்கி, அதுக்கப்புறம் இங்கே வந்து வெட்டன் வயலோட ஐப்ரோ கிட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வேக்ஸு ரெண்டு கிட்டு ப்ளஸ் ஒரு ட்வீசர் மாதிரி, அப்புறம் ஒரு ஆங்குலர் ப்ரெஷ். சூப்பரான ப்ரெஷ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ப்ளஸ் வந்து பின்னாடி ஒரு மிரரும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ மேக்கப்க்கானதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐலேஷ் க்ளூ, ரியலாக ஒரு நல்ல க்ளூ. இந்த பிராண்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் பிராண்ட் இது அமேசானில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஐலாஷை வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். 5 pair இருக்கும். ஸோ ரியலாக தாராளமாக அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஐலாஷ் க்ளூ அண்ட் ஐலாஷ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஒய்பேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மோக்கி பேலட். எனக்கு இந்த ரெண்டு பிளாக் ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும், சூப்பர் பிக்மெண்டட் ரெண்டுமே. ஸ்மோக்கி ஐ கிரியேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சூப்பரான பேலட், செம்மையாக இருக்கும். இது வந்து ஸ்டேக் ஒர்க், இது சூப்பரான பேலட். இதுவும் எல்லோ அண்ட் பிளாக் ஷேட் இதுலேயும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். ஸோ இதை பற்றி ஒரு ரிவ்யூ கூட என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு கார்டில் தெரப்பி செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பான்ஸோடைய லைட் மாய்ஸ்சரைசர். இதில் வந்து ஜெல் டைப்பும் இருக்குது, க்ரீம் டைப்பும் இருக்குது. நான் ட்ரை ஸ்கின், ஸோ எனக்கு வந்து க்ரீம் டைப் தான் சூட் ஆகும். அதனால் நான் வந்து க்ரீம் டைப் யூஸ். இது வந்து டேர்ம் டாக்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் மசாஜ் க்ரீம், ஐ ரோல் ஆன். ஸோ டார்க் சர்க்கிள் எனக்கு இருக்குது, ஸோ நான் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன், இது ஆல்ப்ஸ் குட்னஸோடைய சன்ஸ்க்ரீன். இது வந்து ஒரு திக் க்ரீம் சன்ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஆயிலி ஃபேஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி திக் க்ரீம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின்னால் கொஞ்சம் மாதிரி லிக்விடாக வாங்கிக்கலாம், பட் இது வந்து கொஞ்சம் திக்கான ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ இப்போ சம்மருக்கு ரொம்ப மஸ்ட்டு. ஸோ எல்லாமே சன்ஸ்க்ரீன் போட்டு வெளியே போங்க. குட் வைப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீமியான சீரம் இது, ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சூப்பராக சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது அதே மாதிரி குட் வைப்ஸில் இருக்கக்கூடிய ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். இது வந்து ஃபேஸ் க்ரீம் இது. அப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரப்பு. ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து நல்லாயிருக்கு, ரியலாக ஜென்டிலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து இந்த குட் வைப்ஸ் இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுங்கள். எனது ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்கள் க்ரீம் பேஸ்ட் இல்லாமல் ஜெல் பேஸ்ட் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஆயில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயில் டைப் சீரம், ஆயில் டைப் கிடையாது, ஒரு நல்லா லிக்விடான சீரம். ஸோ நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த சீரம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். லிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லிப்பாக மட்டும்தான் வச்சுருக்கேன். லிப் ஸ்க்ரப்லாம் நான் டிஐஒய் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு நான் சுகர் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஃபேவரட் வந்து இந்த மெபிலைனுடைய லிப்பாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ஒய்பேயோடைய இந்த நெயில் பெயிண்ட். ஸோ ஆக்சுவலாக அது சூப்பரான கலர் ஸ்டோன் ப்ளூங்கிறது. ஸோ டஸ்கி, என்னோடய ஸ்கின் வந்து மீடியம் ஸ்கின், ஸோ எல்லாருக்குமே வந்து இது சூப்பராக சூட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நெயில் பெயிண்ட் தேடுறீங்க அஃபோர்டபுளாக அப்படின்னா என்ஒய்பேயோடைய இந்த நெயில் பெயிண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரியலாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கார்னியருடைய ஒரு மிஸ்ஸல்லா கிளென்சிங் வாட்டர்
அஃப்கோர்ஸ் இவ்வளோ மேக்கப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணுறது கிளென்சிங் வாட்டர் இருந்தால் தான் க்ளீனாக ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து ஸ்கின் கேர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கின் கேர் மட்டும் கிடையாது, ஹேர் கேர்லேயுமே யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக் இது வந்து மல்டி யூஸ், நம்ம டிஐஒய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நிறைய குவான்டிட்டி தேவைப்படும் அப்படிங்கிறனால நான் வாவ் ஸ்கின் சயின்ஸோடது வாங்கினேன். ஸோ இது வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன், ப்ளஸ் ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரஷ் செட் தான் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் செட் தான். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியுடைய ஃபவுண்டேஷன் ப்ரஷ், கபுக்கி ப்ரஷ். நல்ல மேக்கப் ப்ரஷ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியுடைய இந்த கபுக்கி ப்ரஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் பார்ட், லிப்ஸ்டிக். ஆக்சுவலாக நான் ஒரு லிப்ஸ்டிக் கிரேசி காய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்ஐபிஎல் இருக்கக்கூடிய ஸ்னகல் சீக்ரெட். இது வந்து ஒரு நல்ல ஒரு நியூட் ஷேட், ஸ்னோ ஃப்ளேக் கிசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட், மெரூன் ரெட். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் வந்து மை கிளாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வெல்வெட் மேட் லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, இது வந்து சூப்பராக இருக்கும். நம்மளுடைய லிப்ஸை ட்ரையே பண்ணாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்ன தான் கலாஞ்சாருமே அந்த பிக்மெண்டேஷன் லிப்பில் இருக்கும், ப்ளஸ் வந்து நல்ல ஒரு வெல்வெட் ஃபினிஷில் இருக்கும். என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா மை ஓ மை. ஸோ இந்த ஷேடு வந்து ஒரு மெரூன் ஷேட், ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். ஒரு ஒரு லிப் லைனர் வச்சுருக்கேன், அது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதே என்ஒய்பியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஷேடு. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெட் ஷேல் ரெபெக்கா. இந்த ஸ்டிக்கரில் இருக்கக்கூடிய கலர் தான் வந்து இந்த உள்ளேயே இருக்கும், சூப்பரான ஒரு ராயல் ரெட் ஷேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்க்கு வந்து இம்பிக்கல் இசபெல்லாவும், அதுக்கப்புறம் பெப்பி பசனாக வச்சுருக்கேன். ஸோ பெப்பி பசன் உடஞ்சிருச்சுனால வேறு இதில் நான் மோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேக் ஓக்கியோட லிப்ஸ்டிக்கு, அப்புறம் மிஸ்க்லா லிப்ஸ்டிக், லாக்மியோட லிப்ஸ்டிக்கு, அப்புறம் டாஸ்லருடைய லிப் க்ளாஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஐஷேடோ பேலட் அண்ட் ஹைலைட்டா பேலட்னா அது இதுதான். ஸ்விஸ் பியூட்டியோடைய ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ப்ளஷ் இருக்கும், 2 ஹைலைட் இருக்கும். ஒரு பிரான்சி ப்ரௌன் மாதிரி ஒன்றும் ஒயிட் மாதிரி ஒன்றும். ஸோ ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸ்விஸ் பியூட்டோட அதே ஜெல் ஐலைனர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ஒய்பியோடைய காஜல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஜல், டாஸ்லருடைய இது ப்ளூ ஹெவன் காஜல், டாஸ்லருடைய ஐலைனா, இந்த வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர், அப்புறம் என்ஒய்பியோடைய ஒயிட் காஜல். ஓகேவா? ஸோ என்னோடய ஐஸ் வந்து ரொம்ப சின்ன ஐஸ், டீப் செட் ஐஸ். ஸோ சம்டைம் நான் இது யூஸ் பண்ணுவேன் என்னோடய ஐஸை ப்ராமினெண்ட்டாக காட்டுறதுக்காக. எமரல்ட் க்ரீன் ஐலைனர், அப்புறம் ஒரு பிளாக் ஐலைனா, ப்ளஸ் என்னோடய ஃபேவரட் மஸ்காரா. இது என்ஒய்பியில் இருக்கக்கூடிய இந்த வால்யூமைசிங் மஸ்காரா. அதுக்கப்புறம் ப்ளூ ஹெவன் மஸ்காரா. இது நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர். ப்ரைமரில் வந்து என்கிட்ட ப்ளூ ஹெவனோட ப்ரைமர். இது வந்து ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் வாட்டர் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமர், பட் சூப்பரான ப்ரைமர். ப்ளஸ் வந்து என்ஒய்பியில் இருக்கக்கூடிய இந்த கலர் கரெக்டிங் ப்ரைமர். ஸோ இது கலர் கரெக்டிங்னா அப்படி கலர் தெரியுமானா? இல்லைங்க, இது எல்லாமே வந்து சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் தான். ஸோ கலர் தெரியாது, பட் நல்ல ப்ரைமர், ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் ஸ்டில், நான் எங்கே போனாலும் யூஸ் பண்ணுறது வந்து என்ன, இந்த மிபிலைனுடைய சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காங்க, நானும் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். என்கேஜ்மெண்ட் மேக்கப் செல்ஃபாக பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பரான ஃபவுண்டேஷன். அதுக்கப்புறம் வந்து என்ஒய்பியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன், ஆக்சுவலாக இது வந்து மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு சூப்பராக இருக்கும், ட்ரை ஸ்கின்க்குமே சூப்பராக இருக்கும். அப்போனா ஸ்கின் வந்து ஹைட்ரேஷனாக நல்ல ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம கேக்கே ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இது வந்து ரெண்டு வந்து என்ஒய்பியில் இருக்கக்கூடிய இந்த டூயி ட்ராப் ஃபவுண்டேஷன். ஸோ நல்ல மீடியம் கவரேஜ் கொடுக்கும், ப்ளஸ் நல்லா ஸ்கின் வந்து டூயாக இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சூட் ஆகும், ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு கொஞ்சம் ஆயிலி ஃபேஸ் மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ப்ளூ ஹேவனுடைய லூஸ் பவுடர் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இன்வெஸ்ட் பண்ண முடியலனா நீ இந்த மாதிரி அழகாக வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கரெக்டாக, சம்டைம் ரெட்னஸ் இருந்தால் நம்ம இந்த க்ரீன் கரெக்டாக யூஸ் பண்ணலாம். இதுவும் என்ஒய்பி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஒய்பியில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்ச் கரெக்டாக, எனக்கு நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அங்கங்கே பிளாக் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம மறைச்சி ஒரு ஈவனான மேக்கப் லுக் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக ஒரு ஆரஞ்ச் கரெக்டாக தேவை. ஸோ நீங்கள் இது என்ஒய்பியிலேருந்து இது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ஒய்பியோட கான்டோ ஸ்டிக், அதுக்கப்புறம் அசோஷியல் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாரியாலுடைய ஒரு சீரம், ரியலி ஒரு சூப்பரான சீரம். நீங்கள் ஒரு நாள் போட்டிங்கனால ஒரு 2 days அந்த ஷைனிங் உங்கள் தலையில் இருக்கும். ஸோ அது அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேவரட் ஸ்ட்ரீக்ஸோட சீரம், அப்புறம் ஹேர் செட்டிங் ஸ்ப்ரே வந்து டாஃப்டில் இருந்து, அதுக்கு இது மேக்கப் ஆர்டிஸ்டே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு டெய்ல் கோம், அதுக்கப்புறம் இந்த கோம் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம லோரியாலுடைய ரூட் டச் ஸ்ப்ரே. ஸோ நமக்கு ஹேர் எங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ நம்மளுடைய வகுடு தெரியுதோ, ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டோனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து குட் வைப்ஸ் தான்.
இது வந்து டீ ட்ரீ டோனர் அண்ட் இது வந்து ரோஸ் டோனர் ஓகேவா. ஸோ அப்புறம் ஃபைனலாக மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே ஒன்று தான் வச்சிருக்கேன். இது வந்து இது அகெயின் ஸ்விஸ் பியூட்டி தான். ஸோ மேக்கப் செட் பண்ணால் தான் மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இவ்வளோ தான் காய்ஸ், இதுதான் வந்து என்னோட மேக்கப் கலெக்ஷன். ஆஸ் அ ஒரு பியூட்டி பிளாகராக இருக்கிறனால தான் இந்தளவுக்காச்சும் நான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்கமிங் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் என்னோட சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ், லவ் யூ ஆல்.